வணக்கம் நண்பா, இது உங்கள் கிக்ஸ் பாஸ் ஆன் தமிழ் சேனல். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லையுமே சிலிண்டர், அதாவது எல்பிஜி கேஸ் கண்டிப்பாக சிலிண்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த எல்பிஜி சிலிண்டரில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த சிலிண்டரோட பாட்டமில் கண்டிப்பாக ஹோல் இருக்கும். அது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹோல் இருக்கும். ஏன் எல்பிஜி சிலிண்டரோட பாட்டமில் அந்த ஹோல் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கீழே அந்த பாட்டமில் இருக்க ஹோலுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்டிஃபிக் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எவாப்ரேஷன்னா வாட்டர் தன்னோட பாய்லிங் பாயிண்டில் எவாப்ரேட் ஆகி மொத்தமும் ட்ரை ஆகிறது தான் எவாப்ரேஷன். இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கம்ப்ளீட்டாக 100 டிகிரி செல்சியஸில் ட்ரை ஆகி மேலே போயிடும். இதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா, உங்கள் வீட்டில் ஃப்ளோரை க்ளீன் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாக லிக்விட் இருக்குது, க்ளீன் பண்ணிட்டு மாப் போட்டிங்க, அந்த க்ளீன் பண்ண இடம் ட்ரையாக இருக்காங்க, ஃபேன் போட்டு விடுறீங்க, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பக்கெட்டை அப்சைட் டவுனாக கவுத்திட்டீங்க, உங்கள் ரூம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும் அந்த ஃபேன் காற்றுல, ஆனால் அந்த பக்கெட் கவுத்திருக்க இடம் மட்டும் ஏர் ஃப்ளோ இல்லாமல் லிக்விடிட்டியாகவே இருக்கும். அந்த இடம் தான் இப்போ நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய இடம். அப்படியே நம்ம எல்பிஜியில் ஏன் அந்த ஹோல் இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி எல்பிஜியில் ஹோல் இல்லைன்னா அங்கே ஏர் ஃப்ளோ இருக்காது, அங்கே லிக்விட் ட்ரை ஆகாது. இந்த லிக்விடிட்டி ட்ரை ஆகலைன்னா அந்த கேஸில் இருக்க அந்த எல்பிஜி சிலிண்டரில் இருக்க மெட்டல் கரோட் ஆகிடும், அதாவது துருப்பிடிச்சிடும். துருப்பிடிச்சு அந்த எல்பிஜி சிலிண்டரோட லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதனால மேனுஃபேக்சர்ஸ்க்கு நிறையா லாஸ் ஆகும். இது ஒரு ரீசன் இந்த ஹோலுக்கு. மேலும் ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இப்படி அந்த எல்பிஜி சிலிண்டரோட மெட்டல் கரெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ரொம்ப கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கரோஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட் அந்த துருப்பிடிச்ச தன்மை அந்த சிலிண்டரை கம்ப்ளீட்டாக அரித்து நம்ம கேஸ் லீக் ஆகி நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால தான் இந்த ஹோல் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. மேலும் இந்த சிலிண்டரில் இருக்க ஹோலுக்கு பின்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபேக்டர் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஷேப்பை வச்சு நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஹோல் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் இண்டேன் அப்படின்ற கம்பெனியும், கிட்டத்தட்ட அந்த ஹோல் சிலிண்டர் அந்த ஷேப்பில் இருந்தால் ஹச்பி அந்த கம்பெனியும் கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த சிலிண்டர் போட வர்ற அந்த லோட் மேன் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கம்பெனி தான் இந்த சிலிண்டர் அப்படின்றது இந்த ஷேப்பை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. தரம் பிரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த ஹோலில் இருக்க ஷேப்ஸும் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஒரு சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸும் இந்த சிலிண்டர் எல்பிஜிக்கு பின்னாடி இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அதோட கலர், மோஸ்ட்லி எல்லா சிலிண்டருமே ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த ரெட் கலர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால இந்த கலரை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேலும் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ரெட் கலர் வச்சுட்டு பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் இதுதான் கேஸ் சிலிண்டர் போகிற அந்த வெஹிக்கல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி விலகி போயிடுவாங்க. அதனால கலரும் இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். இந்த சிலிண்டர் இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது. இந்த சிலிண்டரில் வெயிட் எம்டி சிலிண்டர் 15 kg இருக்கும். அந்த சிலிண்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸும் 15 kg, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சிலிண்டர் 30 kg இருக்கும். இந்த எல்பிஜியில் இருக்க அந்த கேஸ் ஓடர்லெஸ்ஸாக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் எத்தில் மெர்கேப்டன் அப்படின்ற ஒரு ஓடரண்ட் ஆட் பண்ணி அதை ஸ்மெல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கேஸ் லீக் ஆகும்போது அதை நம்ம ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. இப்படி லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஓடரண்ட்டை ஆட் பண்ணி அந்த ஸ்மெல்லை வர வச்சுருக்காங்க. மேலும் நீங்கள் எல்பிஜி சிலிண்டரில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அல்ஃபபெட்டும் இன்னொரு ஒரு 2-digit நம்பரும் இருக்கும். அந்த நம்பரை வச்சு தான், அந்த அல்ஃபபெட்டை வச்சு தான் இந்த எல்பிஜி சிலிண்டர் என்றைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக அதில் ஏலேருந்து பி வரைக்கும் அல்ஃபபெட்ஸ் இருக்கும். அதுபோக அந்த 2-digit நம்பர் அந்த ஏரை குறிக்கும். இப்போ ஏலேருந்து டி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, ஏ வந்து ஜான்லேருந்து கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி டி டிசம்பர் வரைக்கும் இருக்கும். ஏலேருந்து பி அந்த நாளுமே ஒவ்வொரு குவார்ட்டர் குறிக்கும். அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அதை சப்ளை பண்ணுறது லீகலாக கிட்டத்தட்ட ஒரு தப்பு மாதிரி தான். மேலும் இன்னைக்கு எல்பிஜி பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை அவங்கள ஷேர் பண்ணேன். இது நம்ம இம்போசன் பண்ணுவோம். அதனால இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு அந்த ஃபோனை வச்சு நான் சொல்ல வர மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை, ஒரு சில ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணி அந்த ஃபோன் மாதிரி ஒரு சைட் நம்ம அதை எவாப்ரேட் பண்ண வச்சா தான் நம்ம வாழ்க்கையும் கிட்டத்தட்ட தரோடாகாமல் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சக்ஸஸ் நோக்கி நம்ம டிராவல் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம ஃபீலியரை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதை மறந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு சக்ஸஸ் நோக்கி நோக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபோன் அது இந்த ஃபோன் மாதிரி தான் நம்மளோட சின்ன மறந்து அதை மறந்துட்டு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நல்ல முறையில் பார்ப்போம். வாய்ப்பு